ஏய் பாத்துடா. மேலே பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் ஃபுல்லாக சுற்றி மலை இங்கேயும். சீக்கிரவா, நீ வந்து ஃபோனை வாங்கின அப்புறம் தான் நான் இங்கேருந்து நவர முடியும். ஆமாம், நான் ஃபோனை வச்சுட்டு எப்படி இங்கே ஏறுறது? எப்படி இருக்கு பாரு, அங்கே வராத, அங்கேருந்து அப்படியும் சரி. ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே 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 ஓகே. என்னடா கையில போன வச்சுட்டே ட்ரக்கிங் பண்ண விட்டானு? ஏ வலிக்காதடா, பாத்துடா. என்ன கேன் தனியா அது காட்டு தண்ணி டேஸ்டா தான் இருக்கும். குளிக்காத, ஏதோ பண்ணிக்கல, நான் குளிக்க தான் போகிறேன். வலிக்குது. நம்ம எப்படி உட்காந்துருக்கோன்னு பாருங்கள். நான் இந்த கிரிப்பில் தான் கால் வச்சு உட்காந்துருக்கேன். இந்த கிரிப்பு போச்சுன்னா அவ்வளோதான், நான் அங்கே தான் போய் விழுணும். ஏய் சீக்கிரம் வாடா. ஏய் என்னடா டான்ஸ்லாம் மூமெண்ட்லாம் போடுற? ஃப்ரெண்ட்ஸ் வச்சா வரோம். செம்மங்கண்ணா, செம்ம தண்ணி, செம்ம க்ளீனாக சுத்தமாக. எப்படியும் ஒரு நான் தாண்டி வந்துட்டேன், அங்கே தாண்டி வரல, சொத்து போயிட்டேன். பார்த்துவா இங்கேருந்து இப்படி தான் போகணும் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் ஃபால்ஸ். நான் ஸ்டார்டிங் சொன்னேன், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து இந்த ஃபால்ஸில் கொட்டுது. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சது. போய் பார்த்துடா. ஏன்டா தண்ணியில் நடக்கிற பாசி வலுக்க போதுடா? பார்த்துப்போ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் மேலே வந்து நிற்கிறோம். கரெக்டாக நம்ம டாப் ஆஃப் தி ஃபால்ஸ். ஃபோன் எடுத்துகிட்டு போயிடு, அங்கே தான் இப்போ நம்ம போய் குளிக்க போகிறோம். பார்த்துடா பார்த்து. சரி ஓகே நம்ம கீழே போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலேருந்து இறங்கியதாச்சு மச்சான். அவன் குளிச்சுட்ருக்கான். நான் பார்த்தீங்கன்னா மேலே மூஞ்சிலாம் ஃபேஸ் வாஷ்லாம் கழுவிட்டேன். வச்சு அவன் குளிச்சுட்ருக்கான். தண்ணி செம்ம குடி, அதுதான் சொன்னேன் நான் குளிக்க போகவே மாட்டேன். இப்படி குளிக்கிறானே தரல, ஏன்னா கை மூஞ்சி கலந்து எனக்கே குளிருக்கு. அவன் ஃபுல்லாக குளிக்கிறான். இப்படி இருக்கு அந்த சைடெலாம் ஆளும். சரி, அதான் நான் அங்கே போக அதை கோயில் சொல்லியிருக்கேன். அங்கே பஸ் என்ன ப்ரோ? ஓகே சீட்டாஸ், ஃப்ரெண்ட் அச்சான் குளிச்சுட்ருக்கான். குளிச்சு முடிச்சு மேலே வந்தோன்னே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளம்பிட்டு. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக பார்த்தீங்கன்னா நானே குளிக்க இறங்கிட்டேன்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் குளிக்க குளிக்க எனக்கு பார்க்க பார்க்க ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப கூலியாக இருக்குன்றான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், குளிச்சு மூடி சங்கியே உட்காந்துருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீசைல் மியூசியம் போனாட்டி நம்ம போயிருப்போம், அந்த இடத்துல மீன் தொட்டியில் காலை விட்டால் மீன் வந்து காலை கூச பார்த்தீங்களா, அங்கே காசு கொடுத்து 200 பண்ணுறது நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு. அவன் காலில் மீன் அந்த இது பண்ணுறது பாருங்கள். இந்த ஃபோன் எப்படி எவ்வளோ மீன் பாருங்க, சூப்பராக இருக்கு. இதெல்லாமே இந்த குளத்து மீன், என்ன சொல்றது, ஃபால்ஸில் இருக்கிற மீன். இதெல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா மீன் தான். என் கால்கிட்ட எவ்வளோ மீன் பாருங்க, நான் ஜஸ்ட் ஷேக் பண்ணுறேன், அவ்வளோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் இருக்குன்னு, இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இங்கே ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன், இதை 200 கொடுத்து நீங்கள் வெளியே பண்ணுறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணிவிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் குளிக்க போகிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நீங்களே பாருங்க, செம்ம க்ளீனாக இருக்கு. எப்படி தெரிஞ்சு பாடுறான், செம்ம க்ளீனாக இருக்கு தண்ணி. ஆனால் நான் கூலிங்க ரொம்ப தண்ணி தான் குடிக்க எடுத்துருக்கோம், இந்த தண்ணி குடிக்க போய் மேலே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் கூலிங்க செம்மையாக இருக்குங்க தண்ணி. எப்படி தெரிஞ்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு. ஓகேங்க, குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பும் போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். சீட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம சென்னை தான் அங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க, இப்போ தான் வந்தாங்க, ரீசெண்டாக வந்து நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணா நகர்லேருந்து வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படியே இப்படி படுத்து கிடக்குறாங்க. இங்கே எப்படி தான் படுக்கிறாங்கன்னு தெரில, எப்படி சொல்கிறது, தண்ணியில் அப்படி இப்படி மிதக்கிறாங்க, கீழே உள்ளேயும் போக மாட்டாங்க. அவங்க ஃபால்ஸ் அது வரைக்கும் போயிட்டாங்க, எங்களுக்கும் அது வரைக்கும் போக பயம். பாருங்கள் படுத்து கிடக்கிறாரு பாருங்க, அப்படி படுத்துட்டார் இப்படி டெட் பாடி மாதிரி, எப்படி படுத்துருக்காருன்னு தெரில. பட் வந்து டாக்டர் அவங்க என்ன சொல்றது, சரி சீட்டாஸ் நம்ம அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம். நான் இதோட வ்ளாக் முடிச்சுக்கிறேன். இப்படி எப்படி இப்படி இருக்கேன்னா என்ன ஐயா, இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா என்னடா அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் போது வீடியோ எடுக்க வேணாம், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம ஏற ட்ரெக்கிங் காமிச்சாச்சு. ஸோ வந்து கீழே இறங்குற வீடியோ வந்து வேணாம். ஸோ கீழே இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த மோட்டோ வ்ளாக் நான் பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இதில் வந்து 8% தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடிட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வ்ளாக்கான எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் கீழே இப்போ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். கிளம்ப போகிறோம், இந்த இடத்த விஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்போ இந்த இடத்துக்கு வர போகிறோம் தெரில, வருமானே தெரில. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு ட்ரெக்கிங் பண்ணி நடு காட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம், பாய் பாய்.